வாரம் தம்முடைய தமிழ் சினிமாவில் என்னென்ன திரைப்படங்கள் வந்து திரையரங்கு வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதலாக இருக்கக்கூடிய படம் தான் கல்லன் திரைப்படம். இந்த படம் பார்த்திங்கன்னா March 12 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படம் போதோட சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா UBI சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 4 நிமிஷம் வந்து ரன் ஆக போகுது. இந்த படத்தில் வந்து யார் நடிச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா நம்முடைய கரு பழனி தான் நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து யார் இயக்கியிருக்காங்க பார்த்திங்கன்னா நம்முடைய சந்திரா தங்கராஜ் அவர்கள் தான் இயக்கியிருக்காங்க. படத்தை பார்த்திங்கன்னா நம்முடைய மதினாவில் தான் தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு சமூகத்தை வந்து இழிவுபடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கலர் அங்கிற சமூகம் பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் அது நமக்கான உச்சநீதிமன்றம் பார்த்திங்கன்னா அவருக்கு இதுக்கு தடையான குறிப்பாங்களா இல்லையாங்கிறது பொறுத்திருந்தால் பார்க்கணும். இன்னும் 2 நாட்களில் இருக்குது இந்த படம் வந்து வருதா இல்லையா பார்க்குறதுக்கு. வருஷம் 2 இருக்கக்கூடிய படம் பார்த்திங்கன்னா நம்முடைய ஜேம்ஸ் திரைப்படம் தான். இந்த படத்தில் வந்து யார் நடிச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா நம்முடைய கர்நாடக மாநிலத்தில்க்கூடிய பவர் ஸ்டார் இருக்கக்கூடியவர் நம்முடைய புனித ராஜ்குமார் அவர்கள். இவர் நடிப்பில் வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய படம் தான் வந்து ஜேம்ஸ் திரைப்படம். இவருடைய மறைவுக்கு பின்னே இந்த படம் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் பார்த்திங்கன்னா UBI சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 29 நிமிஷம் வந்து இந்த படம் வந்து ரன் ஆக போகுது. இந்த படம் பார்த்திங்கன்னா நம்முடைய புனித ராஜ்குமார் அவருடைய மறைவுக்கு பின்னால் வரனால கர்நாடக மாநிலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு அப்படி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா நம்முடைய சேத்தன் குமார் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த படம் வந்து ஒரு மிகப்பொருள் இருக்கும். இல்லை மூணாவது இருக்கக்கூடிய படம் பார்த்திங்கன்னா நம்முடைய பார்த்தேன் மற்றும் கௌதம் காதி நடிப்பில் உருவாக்கக்கூடிய படம் தான் யுத்த சத்தம். இந்த படம் பார்த்திங்கன்னா March 12 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் 7 நிமிஷம் வந்து இந்த படம் வந்து இருக்க போகுது. இந்த படத்துக்கான சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா UBI கொடுத்துருக்காங்க. நம்முடைய டேரக்டர் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்முடைய வேலையில் வந்துட்டு வெள்ளைக்காரன் திரைப்படத்தை இயக்குனேன் நம்முடைய எழிலாளர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் காமெடி மற்றும் த்ரில்லருக்கான அதிக ஸ்கோப் இருக்கும் அப்படி சொல்லப்படுது. இந்த படம் பார்த்திங்கன்னா சினிமா அரசியலிடையே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். நல்லா இருக்கக்கூடிய திரைப்படம் பார்த்திங்கன்னா நம்முடைய கலையரசன் நடிப்பில் உருவாக்கக்கூடிய படம் தான் குதிரைவால் திரைப்படம். இந்த படத்தை வந்து யார் டேரக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா நம்முடைய மனோஜல் ஜான்சன் மற்றும் ஷாம் சுந்தர் அவர்கள் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து நம்முடைய இயக்குனர் பாரஞ்சவர்கள் தான் தயாரிச்சிருக்காரு. இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு குதிரை பேஸ் பண்ணி ஒரு ஹீரோக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தை திரைக்கதை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த படமும் மிகப்பெருள் வந்து எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லலாம். இந்த படம் பார்த்திங்கன்னா March 12 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்துக்கான சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா UBI சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 2 நேரம் 5 நிமிஷம் வந்து இந்த படம் வந்து ரன் ஆக போகுது. இந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 திரைப்படங்கள் பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ் சினிமா வந்து இந்த 18 வந்து ரிலீஸ் ஆக போகுது. 4 திரைப்படங்களில் உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த படத்துக்கு வந்து நீங்கள் போகிறதுக்கு அவ்வளோ இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நமக்கு அதுக்கான ரிப்ளையும் கொடுப்போம். தேங்க்யூ, பாய் பாய்.